வணக்கங்க. நீங்கள் இந்த வாரம் பார்த்துருப்பீங்க, ஒலிம்பிக்ஸில் இந்தியா வந்து ஒரு சில்வர் மெடலும் 4 பிரான்ஸ் மெடலும் ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 நாள் இருக்குது, ஏதாவது ஒரு மெடல் ஜெயித்தா நல்லது. ஆனால் இந்த ஒலிம்பிக்ஸில் நம்ம ஹாக்கியோ இல்லை நீரஜ் சோப்ராவோ ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறது வினேஷ் போகாத் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. இந்த பெண்மணி ஹரியானாலேன்னு வந்திருக்காங்க. 2017 ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல், காமன்வெல்த்தில் கோல்டு மெடல், 2 வாட்டி வேர்ல்டு ரெஸ்லிங் சாம்பியன்ஷிப்ஸில் பிரான்ஸ் மெடல், இந்த வாட்டி 50 kg ஃபைனல் வரைக்கும் வந்துட்டாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்தவங்களுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணி நீங்கள் சில்வர் மெடல் கூட லாயக் இல்லைன்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டி சொல்லிடுச்சு. இப்போது பார்லிமெண்ட்டெல்லாம் அப்போசிஷன் தகராறு பண்ணி மக்கள் கொந்தளிச்சப்புறம் ரொம்ப லேட்டாக நம்ம கவர்மெண்ட் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணி ஆர்பிட்ரேஷன் கோர்ட்டில் இருக்குது, ஒலிம்பிக்ஸ் முடியறதுக்குள்ள டிசிஷன் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கு. இந்த வினேஷ் போகாட்டுங்கிறவங்க பிரிஜ் பூஷன் சரண் அப்படிங்கிற ஒரு சீரியல் செக்ஷுவல் அஃபெண்டர், அவர் மேலே டெல்லியில் கேஸ் போட்டிருக்காங்க. அவர் வந்து ஆளும் கட்சியோட எம்பியாக இருக்கிறவர். அவர் வந்து பல மாதங்களாக அவர் மேலே இந்த லேடி ரெஸ்லர்ஸ் எல்லாம் வீராங்கனைகள்லாம் கேஸ் போட்டு சண்டை போட்டு ஜந்தர் மந்தரில் தகராறு பண்ணி வேறு வழி இல்லாமல் டெல்லி போலீஸும் அவர் மேலே கேஸ் போட்டது. ஒரு 6 மாதத்துக்கு இவங்க பண்ண போராட்டத்தில் பிஜேபி தலைவர் JP நட்டாவோ, ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவோ, இல்லை தெய்வப்பிரிவியோ யாருமே இதை பற்றி பேசவே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியலன்னு பிரிஜ்பூஷன் சரணுக்கு பதிலாக அவரோட பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. இவங்க லேடிஸை பற்றி பேசுகிறாங்க, அதை விட்டுடுங்க. இந்த அம்மா வந்து கியூபா வீராங்கனி யூனிலெஸ்ரஸ் குன்ஸ்வான் லோபேஸ் அப்படிங்கிறவங்க குவார்டர் ஃபைனல்லையும், 83 தோக்காத ஒலிம்பிக் சாம்பியன் யூஇ சுசாக்கி அப்படிங்கிற ஒரு ஜாப்பனீஸ் வீராங்கனியை அதுக்கு முன்னாடி ரவுண்ட்லேயும் தோக்கடிச்சாங்க. ஃபைனலில் ஒரு அமெரிக்கன் வீராங்கனையோட போட்டு போட்டிருக்கணும், இவங்க தான் நிச்சயமாக ஜெயிச்சிருப்பாங்க. இவங்கள 50 kg பதிலாக 50 kg 100 g இருக்கீங்கன்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இவங்களோட நார்மல் வெயிட் வந்து 53 kg. அவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிட்டையும் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன்ட்டையும் ரொம்ப கெஞ்சினாங்க, என்ன 53 kg ஃபைட் பண்ணுங்கன்னு. பண்ணியிருந்தா டெஃபினட்டாக கோல்டு மெடல் அடிச்சிருப்பாங்க. ஆனால் வேற யாரோ ஒரு பெண்மணி அதில் இறக்கிட்டு வேணா 50 kg பண்ணுங்க, இல்லாட்டா 50 kg இல்லாட்டா நீங்கள் ஒலிம்பிக்ஸே போவாண்டான்னு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியும் IOAயும் நீங்கள் இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனும் சொன்னாங்க. எப்படியாவது ஒரு கோல்டு மெடல் இந்தியா கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த வீராங்கனை வந்து வெயிட்டை குறைச்சி 50 kg ஃபைட் பண்ணியிருக்காங்க. இந்த செமிஃபைனல் மேட்சும் போது அவங்கள வே பண்ணும்போது அவங்க வந்து 49.7 kg இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஏதோ தண்ணியோ சாப்பாடோ சாப்பிட்டா 52.7 அவங்க வெயிட்டு போயிடுது. நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 ரெஸ்லிங் மேட்ச் ஆடி 3 மேட்சில் கண்டினியூஸாக ஜெயித்தோன்னா ஏதோ கொஞ்சம் ஃப்ளூயிடு சாப்பிட்டோன்னா அவங்க வெயிட் 52.7 kg போன்ஸ் ஆகிடுச்சு. நைட்டெல்லாம் ட்ரெயினர் ஒர்க் பண்ணாங்க, ஏதோ ஒரு ஃப்ளூயிடு கொடுத்துருக்காங்க, அதனால தான் 52.7. வெயிங் ஸ்கேலில் 51, 50, 100 grams தெரிஞ்சபோது அவங்க இன்ஜியர்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா டெஃபினட்டாக வந்து சில்வர் மெடல் கிடச்சிருக்கும். இந்த ரூல்ஸ் எல்லாம் இவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ரூல்ஸை தெரிஞ்சுக்கிட்டே இவங்களை வேயிங் பண்ண விட்டது நம்ம இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் ஆஃபீஸ். சரி, போனாங்க, இது டிஸ்குவாலிஃபை ஆகிடுச்சு. ஒரு சின்ன ஊருக்கீங்கயா அவங்களோட ஒரு ரன்னரை டிஸ்குவாலிஃபை பண்ணோன்னே நாங்கள் நாடே வெளியடப்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி அந்த சில்வர் மெடலை வாங்கிட்டாங்க. இங்கே நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் தகராறு நடந்து கலாட்டா நடக்கிற வரைக்கும் நம்ம அதை பற்றி வாயே திறக்கலை. பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சி எல்லாரும் கத்து கத்துன்னு கத்தி காங்கிரஸ் சந்திரசேகர் ஆசாதெல்லாம் கத்தினப்புறம் வேறு வழி இல்லாமல் ஜாயரை வச்சு அப்பீல் போட்டாங்க. தெய்வப்பிரிவியோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியோ இது அநியாயம், நாங்கள் திரும்பி எங்கள் கண்டின்ஜெண்ட்டை திரும்பி கூப்பிட்டுக்கிறோம், எங்களுக்கு இனிமேல் ஒலிம்பிக்ஸ் வேணான்னு கீனியா ஒரு பிரான்ஸ் மெடலுக்கு சொன்ன மாதிரி விளையாட்டுக்கு கூட அவர் சொல்லவே இல்லை. இது ஏன்னு தெய்வப்பிரிவியோ JP நட்டாவோ
எதிர்கட்சியோ ஆளும் கட்சியோ சொல்லணும். ஏன் ஆளும் கட்சி சொல்லலைன்னு நம்மளுக்கு தெரியல. அபிராம் பிருந்தா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, அந்த ட்வீட்டை நான் சைடில் போட சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸில் ரெண்டு மாதிரி வீராங்கனை இருக்காங்க. ஒரு கோல்டு மெடல் அடித்து வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சு இவன் தான் அபிராம் பிருந்தா கோல்டு மெடல் அடித்தான்னு ஞாபகம் இருக்கும். ஆனால் சில பேரை பற்றி ஞாபகம் இருக்கும், ஜெயிச்சும் தோற்றுருவாங்க. இந்த அம்மா அப்படி தினேஷ் போகாட் மாதிரி. ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு ஒரு குழந்தைக்கும் இந்த வீராங்கனையோட சண்டை மறந்துட மாட்டாங்க. பெண் ரெஸ்லர்ஸுக்கு நடந்த கொடுமையை, பாலியல் கொடுமையை தட்டி கேட்டு ஜந்தர் மந்தரில் சண்டை போட்டதோ, இல்லை போலீஸ்கிட்ட அடியில் தீ சார்ஜ் வாங்கினதோ, இல்லை 53 kg நீங்கள் லாய்க்கு இல்லைன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் 3 kg குறைச்சி 50 kg கோல்டில் போய் 50 kg வெயிட்டில் போய் ஃபைட் பண்ணதோ, இதெல்லாம் மக்கள் மறந்துட மாட்டாங்க, மக்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஒரு பார்லிமெண்டேரியன் சந்திரசேகர் ஆசாத் கேட்கறச்ச ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சொல்கிறாரு, நாங்கள் 3 வருஷத்தில் 70 லட்சம் ரூபா அந்த அம்மா மேலே செலவு பண்ணோம், நீங்கள் என்ன இதாக பண்ணீங்க, சேரிட்டியாக பண்ணீங்க. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வீட்டில் இருந்தால் காசு கொண்டு வந்தான், நாங்கள் வரி பணம் கட்டினோம், அந்த வரி பணத்தில் நீங்கள் எடுத்து அந்த அம்மாவுக்கு செலவு பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ அவங்க வீட்டு சொத்தை எடுத்துன்னு வந்து செலவு பண்ண மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறார். இங்கேருந்து பிடி உஷான்னு ஒரு கூஜாவை அமைச்சிங்க, அந்த கூஜா வயத் திறந்து பேசவே இல்லை. 5000 கோடி பண்ண கல்யாணம் பண்ணவங்களை எந்த தகுதியும் இல்லாமல் அந்த அம்மாவை ஐஏஏ பிரசிடெண்ட்டாக போட்டீங்க. ஐஓஏ ரெப்ரசன்டேட்டிவாக போய் அவங்க போய் ஒரு 2 வாரம் பாரிஸில் உட்காந்துருந்தாங்க. ஊரை கூப்பிட்டு எல்லாரையும் வீட்டில் டான்ஸ் ஆட வச்சவங்க அவங்களோட பணபலத்தை யூஸ் பண்ணி பெரிய லாயரை கூட்டிகிட்டு வந்து கேசியாவது வாதாடி இருக்கலாம், ஒன்றும் பண்ணலை. எப்படியும் தெய்வப்பிரியோட நண்பரோட ஒய்ஃபாக இருக்கிறதுனால நீங்கள் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவாக அங்கே போனீங்க. பணம் 10 செய்யும்னு எங்களுக்கு தெரியும், பணம் 10 செஞ்சுது. இது வரைக்கும் தெய்வப்பிரவி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரே தவிர தெய்வப்பிரவி நேரம் அந்த அம்மாட்ட பேசி ஆறுதல் சொன்ன மாதிரி செய்தி ஒன்றும் வரலை. அப்படி லேட்டாக இதை பதிவு பண்ணால் ரெக்கார்ட் பண்ண அப்புறம் பேசியிருந்தாருன்னா நான் ஒத்துக்கிறேன். இந்த அம்மாவை பற்றி ஹேமமாந்தி எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. 100 கிராம் வெயிட்டு குறைக்கிறது கூட எவ்வளோ கஷ்டம்னு பார்லிமெண்ட் வாசலில் நக்கலாக பேசி சிரித்து போனாங்க. இந்த அம்மா டான்ஸ் ஆடுறதும் அவங்க கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறது ஊருக்கே அறிஞ்ச உண்மை, அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஆனால் ஒரு வீராங்கனை சினிமாவில் கேமராவுக்கு முன்னாடி ஆடாமல் நிஜமாகவே தெருவிலையும் குஸ்தி இதுலேயும் ஃபைட் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த அம்மா ஃபைட் பண்ணியிருக்கிறாங்க, அதை எவ்வளோ அந்த பிரிஜ்பூஷன் சிங்குக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால எவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். நான் சைடில் போடுறேன். கு பட அஜீப் சா லக்தா கி 100 கிராம் கி வஜ டிஸ்கவாலிஃபை ஹோகே கித்தன மத்தப கித்தன மகத்வ ஹெனா வெயிட் வசன் டீக்கே ரெக்கா தோலோ ஜரா அச்சா சீக் மில்னா சப கலாக்காரோ மகிளாக்கு சபக்கு கி 100 கிராம் ஆல்சோ மேட்டர்ஸ் லாட் So we feel very sad for her. I wish she loses that 100 gram quickly. Lekin milega nahi abhi. Thank you. Thank you ma'am. Thank you. Kangana Rawat nu or cinema nadigai unnu adu vaikku vandapadi pesi irukku. Rules theriyala na nee aadi irukkoodadhu nu. Adanal Modi ki against protest pannadhaala kadavul sabichittanga appadina andha Kangana Rawat solradhu. Idellam endha oor nyayam. இதில் வந்து கீர்த்தி ஆசாதுங்கிற ட்வீட் பண்ணியிருக்காரு, எடுத்து போடுங்க. குஜராத்லேன்னு ஒருத்தங்க கூட மெடல் அடிக்கலை. அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் பட்ஜெட்டில் குஜராத்துக்கு எவ்வளோ சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு, மேக்ஸிமம் ஹரியானாக்கும் பஞ்சாபுக்கும் கொடுத்துருக்கணும். ஏன்னா அவங்க தான் மேக்ஸிமம் மெடல் அடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ட்வீட். இன்றைக்கி வேணால் சங்கி கூட்டத்துக்கு வினிஷா பப்ளிக வினேஷ் போகத்தை பிடிக்காமல் போயிருக்கலாம், பட் ஒரு ஒரு ரைட் திங்கிங் இந்தியன் மனசில் அந்த அம்மா ஒரு பெரிய வீராங்கனை. இன்னைக்கு சங்கிங்க வேணால் நிற்காம போகலாம், ஆட்சி பலம் அவங்க கையில் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு நியாயம் வரும். இந்தியான்னு ஒரு நாடு இருக்கிற வரைக்கும், ரெஸ்லிங் மல்யுத்தம்ங்கிற ஒரு போட்டி இருக்கிற வரைக்கும் விக்னேஷ் போகாட்டை இந்தியர்கள் மறக்க மாட்டார்கள். நன்றி.
வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடகப்பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @anandes1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.